නමේ ශ්‍රේණිය සඳහා වූ දෙවන බස සිංහල Zoom පන්දිට පැමිණි ඔබ සියලු දෙනාම ඉතා සතුටින් ආදරෙන් BK විෂන් අධ්‍යාපන ආයතන වෙනුවෙන් පිළිගන්නවා. ඉතින් දුවේ පුතේ ඔයාලා දන්නවා පාසල් දෙවන වාර පරීක්ෂණ අවසන් කරලා ඕගොල්ලෝ දැන් සිටින්නේ. ඒ නිසා දැන් අපි තුන්වැනි වාර පරීක්ෂණ වෙනුවෙන් අපි තුන්වැනි වාර විෂය නිර්දේශයට අදාළව අපි තියෙන කරුණු කාරණා සියලු පාඩම් ඉතා පැහැදිලිව අපි ඉගෙන ගත යුතුයි. එකක් මතක තියාගන්න දුවේ පුතේ තුන්වැනි වාර පරීක්ෂණය කියලා කියන ඉතා වැදගත් පරීක්ෂණයක් විභාගයක් හේතුව පළමෙනි පාඩමේ සිට අවසාන පාඩම දක්වා ඔයාලට ප්‍රශ්න පත්‍රෙන් ප්‍රශ්න එනවා. ඒ නිසා අපි විශේෂ අවධානය මේ වාරය වෙනුවෙන් අපි යොමු කළ යුතුයි. අනිවාර්යකම මාලේ පොළදාහමේ වැඩමන ඉරවෙනි ප්‍රාර්ථිත இந்த தரம் 9 குறிய இரண்டாம் மொழி சிங்கள ஜூம் வகுப்பில் கலந்து கொண்ட உங்கள் அனைவரையும் பிகே விஷன் கல்வி நிறுவனம் சார்பாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆமாணவர்கள், உங்களுக்கு தெரியும் உங்களுடைய பாடசாலை இரண்டாம் தவணை பரீட்சை முடிவுற்று இப்பொழுது நாம் மூன்றாம் தவணையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். பாடசாலை பாட விதானத்துக்கு உட்பட்டதாக மூன்றாம் தவணைக்குரிய பாடங்களை மிக தெளிவாக கற்பதுடன் மூன்றாம் தவணை என்பது பிள்ளைகளை உங்களுடைய பரீட்சையில மிக முக்கியமான ஒரு அங்கம் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் முதலாம் பாடத்திலிருந்து இறுதி பாடம் வரைக்கும் வினாக்கள் அங்கு வினாப்பத்திரத்தில் எடுக்கப்படும், ஆக வினாக்கள் கேட்கப்படும். ஆகவே முதலாவது பாடத்திலிருந்து இறுதி பாடம் வரை உள்ள பாடங்கள் மீட்டல் அடிப்படையிலே பரீட்சை அண்மித்ததும் நடைபெறும் என்பதனையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அத்துடன் மாடல் பேப்பர்ஸ் முன்மாதிரி வினாப்பத்திரங்களும் செய்து காண்பிக்கப்படும். உங்கள் மாகாணங்களிலே இப்பொழுது இரண்டாம் தவணையில் நீங்கள் எழுதிய வினாப்பத்திரங்களை நீங்கள் புகைப்படங்கள் பிடித்து முடியுமானால் அனுப்பி வையுங்கள். நமக்கு இந்த ஜூம் வகுப்பில் அவை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம், கலந்துரையாடலாம். சரி, இன்று நாம் உங்களுடைய பாட புத்தகத்திலே மூன்றாம் தவணைக்குரிய முதலாவது பாடம் 11வது பாடம் என்று நினைக்கின்றேன். கேம கமு, கேம கமு என்ற பாடம். கேம கமுன்றது உணவு உண்போம், சாப்பிடுவோம், சாப்பாடு சாப்பிடுவோம் என்ற பாடத்திலே நாம் இணைந்திருக்கின்றோம். ஆகவே உங்கள் அப்பியாச கோப்பிலே தலைப்பிடுங்கள், தலைப்பை போட்டுக்கொள்ளுங்கள். எழுதுகிற கோப்பில அப்பியாச கோப்பில கேம கம் கேமையில் பிள்ளைகளே கே கே கேம கம் கேம கமுண்டா உணவு சாப்பிடுவோம். எழுதிட்டீங்களா அண்ணா? ரைட். இப்ப முதலாவது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த தலைப்பை போட்டதுக்கு பிறகு பிள்ளைகளே கேம கம் உங்களுக்கு தேவைண்டா, தமிழாக்கத்தை தமிழ் மொழிபெயர்ப்பு எழுதி கொள்ளுங்க. உணவு உண்போம், உணவு உண்போம்னு போட்டுக்கொள்ளுங்க தேவைப்பட்டா, அல்லது சிங்கள தலையை நீங்க விளங்கி கொள்ளுங்க. அடுத்து அந்த பாடத்துக்கு கீழே பிள்ளைகளை போட்டிருப்பாங்க சொல் அறிமுகம்ன்ற ஒரு பக்கம் இருக்கும், பார்த்துருப்பீங்க. வச்சன மாலாவ இது அப்படியே எழுதி கொள்ளுங்க, இது அப்படியே எழுதி கொள்ள வேண்டும். ரைட். இப்ப நான் தமிழால சொல்ல கொல நீங்க அதை சிங்களத்தால சொல்லணும். சரியா? மைக் ஆன் பண்ணி சொல்றீங்களா? மதிய உணவு டபுள் கேம. ரைட், வெரி குட். மரக்கறி எலவலு. அந்த எழுத்தெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. எலன்றது மோர்தஜ லயன், லூன்றது எலுலுயான், இதெல்லாம் ஓலவலுக்கு அப்படியே வாருது, ஆனால் பிள்ளைகள் பிள்ளையா அதை தெரிவு செய்கிறது. சரியான எழுத்து உச்சரிப்பு கொண்ட பதத்தை தெரிவு செய்ய முதலாம் பகுதியில் வரும் எலவலு. எழுத்துக்களை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், இதை நீங்கள் எழுதி கொள்ளுங்க. இப்போ எழுதாதீங்க, டைம் போகும். நீங்கள் பிறகு தலைப்பை போட்டு இதை எழுதி கொள்ளுங்க. நினைக்கக்கூடாது புத்தகத்தில் இருக்கிறதானே திரும்ப எழுதணும்னு. திரும்ப திரும்ப எழுதுறதால உங்களோட மனசுல பதிகிற விதம் கூடும், அதுக்கு தான் சொல்றோம். அடுத்து எழுத்தும் நேர்த்தி ஆகும். அடுத்து தமிழ் கருத்தையும் எழுதி கொள்ளுங்க, அது உங்களோட அறிவை குறைக்காது, கூட்டுமே தவிர குறைக்காது. ஆக அந்த எலவலுன்னு எழுதக்குள்ள உங்களுக்கு அந்த எழுத்தெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். ரைட். அடுத்து மாலுன்றதுக்கு மத்தலு அன்னை இல்லை, எழுலு அன்னை பாருங்க, அப்ப அதுகளெல்லாம் உங்களுக்கு விளங்க வரும், அதனால தான் எழுத சொல்றோம். சும்மா புத்தகத்தை பார்த்தா மறந்து பெய்திருக்கிறது. சரி, அடுத்தது மீன். மாலு. முட்டை. பித்தர. சாப்பாடு மட்டும்.
කේම විතරයි. ඉපොළුදු. දෙන්න. නල්ලද. හොඳයි. සුත්තමාන. සුත්තමානද. පිරිසිදුයි. எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? இருக்கிறார்கள். இன்னவாத. இருவர். தென்னிக். ஒருவர். எக்கெனெக். அங்கே. எஹே. இங்கே. மெஹே. அண்ணா. ஐயா. ருசி அல்லது சுவை. ரசாய். சரி, சரியா சொன்னீங்க. நீங்க என்ன செய்றீங்க, உங்களோட அபியாச கோப்பில இதெல்லாம் கட்டாயம் எழுதி கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு அப்ப எக்ஸாமுக்கு லேசா இருக்கும். அடுத்தடவை நம்ம 90 மேல எடுக்கிறோம். சரியா, எடுக்கலாம் தானே? சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா சரி, கட்டுரையெல்லாம் இந்த தடவை சரியா எழுதுவோம். ரைட். இப்ப நான் வாசிச்சு உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன், அதுக்கப்புறம் பயிற்சியெல்லாம் அடுத்துக்கலாம் செய்வோமே. இது என்ன சொல்லுங்க பாப்போம். என்ன சொல், சரியா சொல்றீங்களா பாப்போம். மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. முதலாவது சொல் என்ன? அபயபுரம். வெரி குட், வெரி குட். சிலவங்க சொல்றது அகயபுரண்டு, ஹான ஹயன்னு நினைக்கிறது, இல்ல இது பயன்னு. நீங்க சரி அடையாளம் கண்டுகொண்டீங்க, நல்லா. அப்படின்னா உங்களுக்கு நிறைய மார்க்ஸ் வரணும். இது குறைஞ்சிச்சோ தெரியல, பார்ப்போம். நான் வாசிக்கிறேன், இப்ப பாத்துக்கொள்ளுங்க. அபயபுர சுகத கிரீடா சமாதி. அபயபுரம்ன்ற இடத்துல உள்ள சுகத கிரீடா சமாதி, சுகத விளையாட்டு கழகத்திலே. சுகதண்டா ஒன்றிணைப்பு அல்லது ஒற்றுமை விளையாட்டு. சுகதண்டா அவங்களுக்குள்ள உள்ள ஒற்றுமை, சகோதரத்துவம், அந்த நட்பு. நட்பு அப்படின்னு எடுக்கலாம். நட்பு விளையாட்டு கழகத்தினுடைய சாமாஜிக உறுப்பினர்கள் எம்பிலிபிடியே பேவத்தி. எம்பிலிபிடியாவில் நடைபெற்ற, எம்பிலிபிடியா என்ற இடத்தில் நடைபெற்ற வாலிபால் தாரங்கையாட்ட கரப்பந்து வாலிபால் போட்டிக்கு போட்டியில் சகபாகி உணா பங்கு பற்றினார்கள். பங்கு பற்றினார்கள் சகபாகி உணா. தரங்கேன் பசு. தரங்கேன் பசுண்டா விளையாட்டின் பிறகு, அந்த போட்டியிட பிறகு. சியலு தினாம் அனைவரும். ஆப்போசு என்ன? பீட்டா துணா. அனைவரும் போட்டியில் பங்கு பெற்று திரும்பி வர ஆரம்பித்தாங்க. லேண்டில் வாராங்க போல, வாலிபால் மேட்ச்லாம் அடிச்சுட்டு திரும்பி வாராப்பில். ஒருத்தர் சொல்கிறார், அனுர தென்னம் ஒத்தட்டமாக படுகினி. அனுர இப்போண்டா சரியான பாசி, கேம காலாம யாமோ. சாப்பிட்டு உணவு உட்கொண்ட பிறகு, உணவு சாப்பிட்டதுக்கு பிறகே போவோம், சரியான பாசியாக இருக்கு. ஓ ஆம் கணேஷ். ஓ கணேஷ். ஆம் கணேஷ். முத்தட்டமா தவல் வேளா, நன்கு பகலாகிவிட்டது. உமராயே கேம கடையாக்கலாங்க, வாகனே நவத்தான். உமரண்ணா சாப்பாட்டு கடையாருகே, வாகனத்தை நிறுத்துங்க. மல்லி இசரஹா கடைப்பேலியா தீயனவா. தம்பி முன்னால ஒரு கடை தொகுதி இருக்கு, முன்னால. ஏ பலமும் அங்கே பார்க்கலாம். ஒந்தாய் ஆயே நல்லது அண்ணா அப்படின்னு சொல்றாங்க. மம வாகனே மெத்தன நவத்தண்ணா, நான் வாகனத்தை இந்த இடத்துல நிறுத்துறேன். ஒயாலா கேமக்கான்னு தெனா பலன்னு, நீங்க சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் பாருங்க. மாமே நீ அறிய வந்து கேம கடையா தீயனவா அது. மாமா இந்த இடத்துல நல்ல சாப்பாடு கடை ஒன்று இருக்கா. அது மாமா சொல்ற, தீயனவா பொட்டாக் இசரஹாட்ட கெஹிங் ஹந்தியும் வமட்டஹரன்னு. ஆ இருக்கு, பொட்டாக் இசரஹட கெஹிங். கொஞ்சம் முன்னால போய் ஹந்தியன் அங்க உள்ள சந்தில, முன்னால சந்தி வரும், அந்த சந்தில வமட்டஹரன்னு. வமட்டண்டா என்ன பக்கம், வலதாகிட்டதா?
எல்லாருக்கும் அது மாறி போறது இந்த வலது இடது. வலது வாமண்டா வலது இல்லை இடது. சில புக்ல அப்படி வலதுன்னு போட்டிருப்பாங்க, வயனையில தொடங்கினா வலதுன்னு நினைக்கிறேன். வ வ வலது இல்லை, வமண்டா இடது. வலதுக்கு சொல்றது தக்கு நண்டு, புரிஞ்சுதா? மாத்தி கொள்ளாதீங்க. வமண்டா இடது, தக்கு நண்டா தான் வலதா, ரைட். வயனையில வாறது வலது அல்ல, வம வலது அல்ல இடது. அப்ப இடது பக்கம் திரும்புங்க. அந்த சாந்தியில எத்தனை ஹோட்டலை ஆக்கியனும், அந்த இடத்துல ஹோட்டல் ஒன்று இருக்கு. பொஹோம் இஸ்துதி மாமே, மிக்க நன்றி மாமா. இக் மினிட்டை யாமோ, அவசரமாக போவோம். கணேஷ் அதை தியன்னு மிகிரி ஹோட்டலைய. ஆ கணேஷ், அதோ இருக்கு மிகிரி ஹோட்டல். அப்ப எத்துலட்டை யாமோ, நம்ம உள்ளே போவோம். என்னலமாய், வாங்க பிள்ளைகளே, என்ன எத்துலட்ட, உள்ளே வாருங்கள் அப்படின்னு ஹோட்டல்ல இருந்தவர் கூப்பிடுறாரு, அழைக்கிறாரு. தவல் கேமட்ட மொனோது தியன்னு முதலாளி, பால் சாப்பாட்டுக்கு என்ன இருக்கு முதலாளி அப்படின்னு கேட்குறாங்க. இதில் அண்ணா படம் ஒன்று இருக்கு, வெயிட்டர் இருக்கிறாங்க, பிள்ளைகள் அப்படியே சாப்பாடு ரெடியாக இருக்கிறாங்க. இந்த பட விவரிப்பை நம்ம அடுத்த வகுப்பில் செய்யலாம். இப்போ உள்ள விடயங்களை கவனிப்போம். இப்போ என்ன சாப்பாடு இருக்குன்னு கேட்டார் அல்லவா, அதுக்கு இவங்க சொல்கிறார் கடை முதலாளி. எலவலு மரக்கறி, மாலு மீன், பித்தரை முட்டை, ஓனதையாக தீயணும், தேவைப்பட்ட எல்லாம் இருக்கு. மிக கேம பெருசுதுவி, மிக கேம பெருசுதுவி, இங்க சாப்பாடு சுத்தமானது. ரசாய் கமே கேம, சுவையானது, அதோட கமே கேம ஊர் கிராமத்துல கிராமப்புறத்துல தயாரிக்கிற சாப்பாடு. கமே கேமன்னா அந்த ஹோட்டல், அந்த கேஎஃப்சி அப்படின்னு பீட்சா ஹட் இல்லை, இது வந்து ஊர் சாப்பாடு தான். நல்ல துப்புரவா இருக்கும், சுவையா இருக்கும். லமாய் வாடி வேணே, பிள்ளைகளே உட்காருங்கள். மொனோது கண்ணு, என்ன சாப்பிட்றீங்க? ரவிந்து மட்ட பித்தர வந்தாய். ரவிந்து எனக்கு முட்டை நல்லா. மட்ட பித்தர எனக்கு முட்டை தான். நிமல் ஒயாட்டு, நிமல் உங்களுக்கு? மட்ட மாலு கேன், எனக்கு மீன் சாப்பாடு. உமர் ஐயா, மொனோது கண்ணி, உமர் அண்ணா என்ன சாப்பிட்றீங்க? மட்ட எலவலும் வந்தாய் மாலி, எனக்கு மரக்கறி சாவன் போதும் தம்பி. தவக்கு இது எனக்கு இன்னும் அதை, இன்னும் எத்தனை பேர் இருக்கிறீங்க? தவ எக்கே நாய், இன்னும் ஒருத்தர் தான். ஜகத் ஒயாட்டு, ஜகத் உங்களுக்கு? மட்ட தேலவலு கேமேக்கா, எனக்கும் மரக்கறி சாப்பாடு உண்டு. ஆ ஹரி எஹனாங், ஆ சரி, அப்படி என்றால் எக்கெனக் மாலு கேம, ஒருத்தருக்கு மீன் சாப்பாடு. தென்னை பித்தர, இரண்டு பேர் இருவர் முட்டை சாப்பாடு. முட்டை தவ தென்னை கூட்ட இல்லை வரும், இன்னும் ரெண்டு பேருக்கு மரக்கறி. ஒக்கொம கேம பாய், எல்லாம் சாப்பாடு ஐந்து. முந்தாய்க்கு நாம் நல்லது கொண்டு வருகிறேன். அப்பி அதனின் அத்சோதம், நம்ம அந்த இடத்துல கை கழுவோம், அந்த அங்கே கை கழுவுவோம். சரி, அவ்வளவுதான் அந்த விடயங்கள் அண்ணா. இப்போ நீங்கள் நான் சொன்ன மாதிரி இதில் எழுதிக்கொள்ளுங்க. எழுதினதுக்கு பிறகு நீங்கள் கட்டாயம் தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க. அதுக்கு கீழே அந்த வச்சனமால முதலாவது பக்கத்துக்கு அந்த தெரியாத சொற்களுக்கு இடமிடுங்க, அடுத்த பக்கத்தில் எழுதிக்கொள்ளுங்க. இதில் உள்ள நம்ம ஒத்தகரத்தில் சொற்கள் பதங்கள் எழுதலாம். அப்போ அடுத்த பக்கத்தில் சமான பதண்டு தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க. சமான பத அப்படி அது அரை பக்கம் விட்டுட்டு அடுத்தது கீழே எழுதுங்க. விருத்த பத, சரியா? சமான பத, விருத்த பத எழுதிக்கொள்ளுங்க. சமான பத, விருத்த பத. விருத்த பத, சரியா? அதாவது சமான பத. அப்ப அதுல உள்ள ஒத்தகரத்துள்ள எதிர்கருத்துள்ள சொற்களை நமக்கு எழுதிக்கொள்ளணும். எழுதிட்டீங்களா? ஓ சார், ரைட்.
அதில் ஒன்று எழுதிக்கொள்ளுங்க. முதல்ல அது தலைப்புல இருக்கு, கேம அப்படின்றது ஒத்த கருத்து. கேமைக்கு ஒத்த கருத்து என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ஆஹார, ஆஹார எழுதிக்கொள்ளுங்க. ஆஹார் எழுதிட்டீங்களா? ஓ சார், நிச்சயத்தை அடுத்துக்கெல்லாம் பார்ப்போமே, பிள்ளைகள் வருவாங்க போல அடுத்துக்கிழமை. அடுத்துக்கிழமை இணை விடயங்களை பார்க்கலாம். யூடியூப் அலைவரிசையினூடாக இதனை பார்வையிடும் மாணவிகளே, மாணவர்களே, நீங்களும் எங்களுடைய ஜூம் வகுப்பில் இணைந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் எல்லா வீடியோஸ்களையும் எங்களுக்கு யூடியூப்பில் அப்லோட் பண்ண முடியாது. ஏனென்றால் வீடியோ சைசஸ் எம்பி ஜிபி சைசஸ் கூடுதலாக இருக்குமா இருந்தால் எங்களுக்கு யூடியூப்பில் அதை அப்லோட் செய்வது சிரமமாக இருக்கும். மிக நீண்ட நேரம் எடுப்பதனால் எங்களுக்கு அவற்றை அப்லோட் செய்ய முடியாது. ஆகவே வாட்ஸ்அப் குரூப்பினோடாக நீங்கள் இணைந்தால் அவற்றை எடிட் பண்ணி உங்களுக்கு வேறு வேறாக உங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும். அத்துடன் பிடிஎஃப் நோட்ஸ், ஜேபிஜே நோட்ஸ் மற்றும் கட்டுரைகள் போன்ற விடயங்கள் எல்லாம் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். மூன்றாம் தவணை பரீட்சை மிக முக்கியமான பரீட்சை, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். கூடுதலான புள்ளிகளை எடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பரீட்சையாக இருப்பதனால் 100க்கு 100 90க்கு மேற்பட்ட புள்ளிகளை நீங்கள் எடுக்க வேண்டும். அதற்குரிய முன்னேற்பாடுகள் தான், அதுக்கு அதை நோக்கமாக கொண்டுதான் நாங்கள் கற்பித்தல் செயற்பாடுகளில் ஈடுபட்டு இருக்கின்றோம். ஆகவே நீங்களும் நாங்கள் சொல்கின்ற விதம் அந்த கற்றல் நடவடிக்கையில் ஈடுபட்டால் நிச்சயமாக 90க்கும் மேற்பட்ட புள்ளிகளை உங்களால் சுலபமாக பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே எங்களுடன் இணைந்து கொள்வது மிக சுலபம். 07773751010 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக உங்களுடைய பெயர், முக பெயர் மற்றும் உங்களுடைய தரம், உங்களுடைய ஊரின் பெயர், குறுந்தகவல் எழுவதனூடாக இந்த வகுப்பில் உங்களுக்கு மிக சுலபமாக இணைந்து கொள்ள முடியும். இது இந்த வைப்பத்தை வாழத் மேம ஜோம் பாந்தியஹாரஹா மேம் ஆத்தியாபனிதா விதிமத் கிரம கிரமானுகூல வாழ்த்துக்கிறேன். அந்த குழுவாங்க ஏவாகே மேம் யூடியூப் நாளைக்கு ஆகிறாக ஒக்கம் வீடியோஸ் டிக்கு அப்படி அப்லோட் கிறன்னே சைஸ் செடி நிசா என் நிசா ஒவ்வொல்லாம் அப்படி தேக்க இக்கத்துவேன்னு அவளட்ட குழுவாங்க வாட்ஸ்அப் வரஹா அதால நோட்ஸ் ரச்சனா சியலுது இலபாக அண்ணன் என்ன இக்கா சாரலாய் அப்படி தேக்க சம்பந்த வேண்டும் ஓனனாங்க அப்படி துரக்கத்தில் அங்கு வாட்ஸ்அப் பாங்க தேக்க மேக்காய் பிந்துவா ஹெத்தே ஹத்தாய் துன்சிய ஹெத்தே பஹாய் தாய தாய ஓய் வாட்ஸ்அப் பாங்க யோசை வாழ்ட்ட குழுவாங்க வாழட்டு அப்பித்தைக்கு இக்குது என்ன எனாம் ஒபத் அப்பா இக்குது என்ன எனால் லப்ன சதி ஹாமியம் சுந்தவசக் அடுத்த கிழமை சந்திப்போம். சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் இனியா இராப்பொழுதாக அமைய வேண்டும் என இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். வசலாம், வணக்கம்.